ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 10-11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் டு ஓப்பன் ஆஃப் புதுச்சேரி கோஸ்ட். இந்தியா இஸ் செட் டு கெட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் ஆஃப் தி புதுச்சேரி கோஸ்ட், கிவிங் எ பூஸ்ட் டு டூரிசம் இன் த யூனியன் டெரிட்டரி. INS கூடலூர் எ மைன் ஸ்வீப்பர் டி கமிஷன்ட் இன் மார்ச் ஆஃப்டர் இட் ட்ராவல் 30,000 நாட்டிக்கல் மைல்ஸ் இன் 30 இயர்ஸ் வில் பி டேர்ன் இன் டு எ மியூசியம். த மைன் ஸ்வீப்பர் வில் பி டிப்ளாய்ட் இன் த சீபெட் 7 கிலோமீட்டர் ஆஃப் புதுச்சேரி அட் அ டெப்த் ஆஃப் 26 மீட்டர்ஸ். த 60 மீட்டர் லாங் அண்ட் 12 மீட்டர் வைட் வெசல் வில் பி எ பாப்புலர் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்கௌபா டைவிங் அண்ட் ஸ்நார்கலிங். த நேவி ஹஸ் அக்ரி டு கிஃப்ட் தி வெசல் டு ப்ரமோட் டூரிசம் இன் புதுச்சேரி. அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் இந்த புதுச்சேரி கோஸ்ட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, யூனியன் டெரிட்டரியில் டூரிஸத்தை பூஸ்ட் பண்ணுற விதமாக இது பண்ணுறாங்க. இதுக்காக INS கூடலூர் அப்படிங்கிறது மைண்ட் ஸ்வீப்பர் டி கமிஷன் இது வந்து மார்ச் வந்து புதுச்சேரிக்குள்ளே வந்து வரப்போகுது. இது வந்து எதுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, ஸ்கூபா டைவிங் அண்ட் ஸ்நார்கலிங் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இது மூலமாக டூரிஸத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக நேவி வந்து இதை வந்து புதுச்சேரி கவர்மெண்ட்டு ஹிப்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சைனா லான்ச்சஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பேஸ் மிஷன் டு தி டார்க் சைட் ஆஃப் தி மூன். சைனா ஹஸ் லான்ச் எ ரோவர் தட் வில் லேண்ட் ஆன் தி ஃபார் சைட் ஆஃப் தி மூன், எ குளோபல் ஃபர்ஸ்ட் தட் வுட் பூஸ்ட் பீஜிங்ஸ் ஆம்பிஷன்ஸ் டு பிகம் அ ஸ்பேஸ் சூப்பர் பவர். த சாங்கி ஃபோர் லூனார் ப்ரோ மிஷன் நேம்ட் ஆஃப்டர் தி மான் காடஸ் இன் சைனீஸ் மைத்தாலஜி லான்ச் ஆன் எ லாங் மார்ச் 3B ராக்கெட் ஃப்ரம் தி சவுத் வெஸ்டர்ன் ஜிஜாங் லான்ச் சென்டர். நோ லேண்டர் ஆர் ரோவர் ஹேஸ் ஓவர் டச்ட் தி சர்ஃபேஸ் தேர், பொசிஷனிங் சைனா அஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷன் டு எக்ஸ்ப்ளோர் தி டெரைன். அதாவது சைனா வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பேஸ் மிஷன் சாங்கி ஃபோர் லூனார் ப்ரோ மிஷன் அப்படிங்கிறத ஜிஜாங் லான்ச் சென்டரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மூனோட டார்க் சைடை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ஒரு ரோவரை வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். செபி ரீநேம்ட் ITPS இனோவேட்டர்ஸ் க்ரோத் பிளாட்ஃபார்ம். த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பாஸ்ட் ஸ்லீவ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் இன் செக்டர்ஸ் லைக் இ காமர்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி டு ரைஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் தம் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். த ப்ரப்போஸ்ட் சேஞ்சஸ் இன்க்ளூட் ரீநேமிங் த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் லிஸ்டிங் அஸ் இனோவேட்டர்ஸ் க்ரோத் பிளாட்ஃபார்ம். The relaxation came in the wake of demands from various stakeholders to make the norms easier and the platform more accessible considering the expanding activities in the Indian startup space. அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்மான இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து இனோவேட்டர்ஸ் க்ரோத் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ரீநேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மிந்த்ரா சிஇஓ அனந்த் நாராயணன் ரிசைன்ஸ். த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் மிந்த்ரா எ யூனிட் ஆஃப் வால்மார்ட் இங்கோன் ஃப்ளிப்கார்ட். மிந்த்ரா சிஇஓ அனந்த் நாராயண் பொசிஷன் வில் பி அபாலிஸ்ட் அஸ் ஃப்ளிப்கார்ட் அமர் நாகாரம் இஸ் செட் டு ஹெட் த யூனிட். மிந்த்ராஸ் சீஃப் ரெவன்யூ ஆஃபீஸர் மிதுன் சுந்தர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெட் மன்பீர் தாத்ரியா ஹவ் ஆல்சோ ரிசைன்ட். அதாவது மிந்த்ராவோட சிஇஓ இருந்த அனந்த் நாராயண் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட பிளேஸ்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அமர் நாகரன் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அதுபோல் மிந்த்ராவோட சீஃப் ரெவன்யூ ஆஃபீஸர் மிதுன் சுந்தரும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெட் மன்பிரீத் ராத்யாவும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பாருங்கள். அருந்ததி பட்டாச்சாரியா டு பி ஸ்விஃப்ட் இந்தியா சேர்மன். ஸ்விஃப்ட் இந்தியா டொமஸ்டிக் சர்வீசஸ் த லோக்கல் யூனிட் ஆஃப் ஸ்விஃப்ட் Global that facilitates international payments functions for banks has appointed Arundhati Pattacharya, former chairman of SBI, as its chairman. Pattacharya, who had served nearly 4 decades at the SBI, would succeed MB Nair, who retires after about 5 years of heading SWIFT India. அதாவது SWIFT அப்படிங்கிறது Society for Worldwide Interbank Financial Telecommunication. இது வந்து இன்டர் பேங்க் மணி டிரான்ஸ்ஃபருக்கான கோடு. இதோட ஹெட்டாக வந்து SBIயோட ஃபார்மர் சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியாவை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதோட சேர்மனாக இருந்தவர் வந்து MB நாயர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபார்மர் கொலாம்பியன் பிரசிடென்ட் பெலிசாரியோ பெட்டான்சர் பாசஸ் அவே. ஃபார்மர் கொலாம்பியன் பிரசிடென்ட் பெலிசாரியோ பெட்டான்சர் ஹூ ஸ்டீட் ஹிஸ் கண்ட்ரி த்ரோ ஒன் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் டர்பலன் பீரியட்ஸ் இந்த 1980s பாஸ்ட் அவே. ஹி வாஸ் 95. ஹி வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் டு சமான் தி ரீபல் குரூப்ஸ் தட் எமர்ஜ் இன் த 1960s டு எ டயலாக் வித் த கவர்மெண்ட் அஸ்யூரிங் தம் ஹி வுட் ஒர்க் டு அச்சீவ் பீஸ்.
அதாவது ஃபார்மர் கொலம்பியன் பிரசிடென்ட் இருந்த பெலிசாரியோ பெட்டான்சர் வந்து பாசிசிவா இருக்காங்க. இவர் வந்து 1980s பீரியட்ல ஹண்ட்ரியோட டர்பலன் லீடரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஹியூமன் ரைட்ஸ் டே. ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் கமெமரேட்டட் எவ்ரி இயர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஆன் 10 டிசம்பர். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் பை தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஆன் 10th of December இன் த இயர் 1948. திஸ் இயர் இட் வில் பி த 17th anniversary ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். திஸ் இயர் த ஹியூமன் ரைட்ஸ் டே உட் பி செலிப்ரேட்டட் வித் த தீம் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ஒவ்வொரு இயரும் ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து 10 டிசம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு வந்து யூஎன் 1948 வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இந்த இயர் வந்து 17th ஆனிவர்சரியாக இருக்குது. இந்த வருஷம் இதோட தீமா ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் பாருங்கள், சர்ச் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் லோக் ஆயுக்தா இன் ஒடிஷா. த 7-member சர்ச் கமிட்டி ஹெட்டட் பை ஜஸ்டிஸ் அமிதாப் ராய் ஹாஸ் பின் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் லோக் ஆயுக்தா இன் ஸ்டேட். த செலெக்ஷன் கமிட்டி ஆஃப் தி லோக் ஆயுக்தா அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் ஒடிஷா சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் அண்ட் ஒடிஷா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கேஎஸ் ஜாவேரி செட் அப் தி சர்ச் கமிட்டி. அதாவது ஒடிஷா கவர்மெண்ட் வந்து லோக் ஆயுக்தா அமைக்கிறதுக்காக ஒரு சர்ச் கமிட்டி வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட்டாக வந்து அமிதாப் ராய் அப்படிங்கிறவர் இருக்கார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்தியா ஹேண்ட்ஸ் ஓவர் 50 ஹவுசிங் யூனிட்ஸ் இன் ராக்கின் ப்ரொவின்ஸ் டு மியான்மர். இந்தியா ஹேஸ் ஹேண்டட் ஓவர் 50 ஹவுசிங் யூனிட்ஸ் இன் த ராக்கின் ப்ரொவின்ஸ் டு மியான்மர் டியூரிங் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் மெய்டன் விசிட் டு த கண்ட்ரி. த ஹவுசிங் யூனிட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் எ பிக்கர் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் வித்தின் விச் இந்தியா இஸ் பில்டிங் 250 ஹவுசஸ் இன் மியான்மர்ஸ் ராக்கின் ப்ரொவின்ஸ். 2 memorandum ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் ஆல்சோ பின் சைன் பிட்வீன் மியான்மர் அண்ட் இந்தியா டியூரிங் பிரசிடென்ட் கோவிந்த் விசிட். ஒன் இன் த ஏரியா ஆஃப் ஜுடிஷியல் ட்ரைனிங் அண்ட் அனதர் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோஆப்ரேஷன்ஸ். அதாவது இந்தியா வந்து 50 ஹவுசிங் இன் யூனிட் இன் ராக்கின் ப்ரொவின்ஸ் டு மியான்மருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா வந்து ஒத்துக்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து ரீசெண்டாக மியான்மர் விசிட் பண்ணியிருந்தாங்க. இது மூலமாக இந்தியா வந்து 250 ஹவுசஸ் வந்து மியான்மரில் அமைச்சு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் 2 memorandum ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒன் வந்து ஜுடிஷியல் ட்ரைனிங், செகண்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோஆப்ரேஷன். நவாமி ஒசாகாஸ் கோச் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் அவர் WTA கோச் ஆஃப் தி இயர். சாச்சா பாஜின் கோச் ஆஃப் தி வேர்ல்டு நம்பர் 5 நவாமி ஒசாகா ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் எவர் ரெசிபியன்ட் ஆஃப் தி உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் கோச் ஆஃப் தி இயர் அவார்டு. WTA கோச் ஆஃப் தி இயர் அவார்டு இஸ் கிவன் டு தி கோச் வித் நாட் ஓன்லி சக்சஸ் ஆன் கோச் பட் ஆல்சோ ஹூ சர்வ்ஸ் அஸ் அன் அம்பாசிடர் ஆஃப் தி ஸ்போர்ட் அண்ட் பிரிங்ஸ் கோச்சிங் டு தி ஃபோர் ஃப்ரெண்ட் ஆஃப் தி கேம். அதாவது வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷனோட கோச் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து நவாமி ஒசாகாவோட கோச்சாக இருக்கக்கூடிய சாச்சா பாஜின் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே. த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி டெசிக்னேட்டட் 11 டிசம்பர் இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டே அஸ் ஆஃப் 2003. இட் ஹாஸ் பீன் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் டு லைஃப் டு ஹைலைட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இன் மவுண்டன் டெவலப்மெண்ட் அண்ட் டு பில்ட் அலைன்சஸ் தட் வில் பிரிங் பாசிட்டிவ் சேஞ்ச் டு மவுண்டன் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அதாவது ஒவ்வொரு இயர் வந்து December 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டன் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது ஃபஸ்ட்டாக யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து 2003 வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இதோட அவேர்னஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் டு லைஃப் அதே போல் மலைவாழ் மக்களோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2018 டு பி ஹெல்ட் இன் புனே. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2019 வில் பி ஹெல்ட் இன் புனே ஆஃப் மகாராஷ்டிரா. அட்ரஸிங் எ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன் நியூடெல்கி ஸ்போர்ட் மினிஸ்டர் கலோனியல் ராஜ்யவர்தன் ராத்தோர் செட் 9000 யூத் வில் பார்ட்டிசிபேட் இன் திஸ் எடிஷன் ஆஃப் தி கேம். ஹி செட் ஹிஸ் மினிஸ்ட்ரி இஸ் ட்ரைங் டு டெவலப் அ ஸ்போர்ட்ஸ் சிஸ்டம் தட் கனெக்ட்ஸ் லோக்கல் டேலண்ட்ஸ் டு குளோபல் போடியம்ஸ். The government will also involve private organization to supplement its effort to groom the talents in various disciplines. Now the Kelo India Youth Games 2018 edition vandu 2019 la Maharashtra la Pune la vachu nadakapodu. Indha conference address pannadhu sports minister ah irukkudiya Rajyavardhan Rathore. Indha edition la vandu 9000 youth participate pannadha avaru vandu announce pannirkar.
Next news paringa, Virat Kohli maintains top spot in ICC test rankings. In the latest ICC cricket rankings, India captain Virat Kohli maintains his top spot. Cheteshwar Pujara's knocks off 123 and 71 were the cornerstone of India's victory in the opening test against Australia at the Adelaide Oval. This has given him the career best ranking to top 5. In his first bowler, Bumrah has achieved a career high ranking of 33rd after his 3 for 47 and 3 for 68 at Adali, which helped him to rise 5 places. Now the ICC test rankings, Virat Kohli is in the top spot. Pujara is in the top 5. India's best follower is Bumrah in the 33rd place. Okay friends, Nikla current of us pathom. Idhula doubt in sabna comment box la comment panunga. Indha video oda video PDF link vandu comment box la link panirukom. Ungalku edha doubt in sabina paathukalam. Next vandu quiz questions paakalam. First question paringa, India is set to get its first underwater museum at which place? Option A Gujarat, option B Daman and Diu, option C Puducherry, option D Andaman and Nicobar Island. Second question, who was appointed as SWIFT India Chairman? Option A Mahesh Kumar Jain, option B P.S. Jayakumar, option C Arundhati Pattacharya, option D M.B. Nair. Third question, what is the theme of this year Human Rights Day? Option A Our Rights, Our Freedom, option B Let's Stand Up for Equality and Justice, option C Stand Up for Someone's Rights Today, option D Stand Up for Human Rights. Fourth question, where will be the second edition of Khelo India Youth Games 2019 be held from January 9 to January 20, 2019? Option A, New Delhi, option B, Indore, Madhya Pradesh, option C, Guwahati, Assam, option D, Pune, Maharashtra. Fifth question, name the campaign launched for International Day of Human Rights 2018 or Human Rights Day 2018 celebrated on 10th December 2018. Option A Stand Up for Human Rights, option B Let's Stand Up for Equality, Justice and Human Dignity, option C Stand Up for Someone's Rights Today, option D Our Rights, Our Freedoms Always. Little quiz questions paatho, idoda answer vandu neenga comment box la answer pannalam. இதோட ஆன்சருக்கு வந்து டுமாரோ கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுவோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.